ஆண்களுக்கு எல்லாம் விட்டு பிச்சு சொல்றேன், நம்ம பொண்டாட்டி வரும்போது சிம்மா சிம்ரன் மாதிரி இருந்தாலே இப்ப சசிகலா மாதிரி ட்ரம்மா ஆயிட்டாளே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. பொண்டாட்டி குண்டாயிட்டா ஆண்கள் எல்லாம் சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா, இனிமேல் இந்த வடை எந்த காக்காவளையும் தூக்க முடியாது. வெயிட்டு காக்கா ஏதாவது தூக்குமா? விவசாயம் நீங்க மட்டமா நினைச்சிடாதீங்க. நீங்க விவசாயியா வாழ்ந்து பார்க்க வேண்டாம், விவசாயி கூட ஒரு நாள் இருந்து பாருடா, அவன் படுற கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்னு எங்க படத்துல புது படத்துல சொல்லிருக்கோம்யா. மிஸ்டர் மஞ்சுநாதன் போறது பச்சை துண்டு, பேசுற பூரா பச்சை பச்சா. உங்க அப்பன் சட்டி ஓடத்தீங்க, உங்க அப்பன் சட்டி ஓடத்தீங்க, நீ என்ன தட்டு ஓடத்தீங்கிறியா? பெருந்தடி பொருந்த கைத்தொள்ள கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தமிழ் அன்னையை வணங்கி நான் இறந்து பிறந்தாலும் மீண்டும் தமிழச்சியாகவே பிறக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தந்தருள வேண்டும் என்று வேண்டி வணங்கி. தமிழுக்கெல்லாம் கைத்தட்ட மாட்டீங்களோ? நல்லா சோற கைத்தட்டுங்க. கரை இல்லாமல் கடல் இல்லை, ராகம் இல்லாமல் பாடல் இல்லை, காதல் இல்லாத இளைஞன் இல்லை, எங்கள் வள்ளிபுரம் வாழ் மக்கள் இல்லாமல் உலகமே இல்லை என்று வியக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களே, பெண் தங்கங்களே, எதிர்கால ஐஸ்வர்யா ராய்களே, வருங்கால அப்துல் கலாம்களே, உங்களை எல்லோரையும் வணங்கி மகிழ்ந்து பழைய பாட்டு பழைய பாட்டுன்னு ஒருத்தர் அழுதுட்டு போயிருக்கார். ஏ கம்மல்ல நான் இருந்தா, ஏ கம்மல்ல நான் இருந்தா காதோர ஒரு சிரிப்பேன், வீட்டு குத்து விளக்கு நீ கேட்ட சாய வாழ்க்கை கேட்டே. நீ பேச ஆரம்பிச்ச உடனே தான் முன்னால உட்கார்ந்து இருக்கிறவன் சொல்றான், பட்டிமன்றமே இப்பதான்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கான. எங்க எழசுகளுக்கு பிடிச்சது புது பாட்டு, சும்மா பழைய பாட்டுல சோதனை மேல் சோதனை, சொரியா சொரியா வேதனை கேட்டாங்களா? விவசாயத்தை பத்தி சொல்லலன்னு யார் யார் சொன்னது? கார்த்திக் படம் புது படம் யா, நீங்க பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. நீங்க பட்டைய போட்டு போட்டு பட்டிமன்றத்துக்கு வந்துறீங்க, புது படத்தை போய் பாருங்க. கார்த்திக் படத்துல கார்த்திக் ஒரு வார்த்தை சொல்வாரு, விவசாயம் நீங்க மட்டமா நினைச்சிடாதீங்க, நீங்க விவசாயியா வாழ்ந்து பார்க்க வேண்டாம், விவசாயி கூட ஒரு நாள் இருந்து பாருடா, அவன் படுற கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்னு எங்க படத்துல புது படத்துல சொல்லிருக்கோம்யா. மிஸ்டர் மஞ்சுநாதன் போறது பச்சை துண்டு, பேசுற பூரா பச்சை பச்சா. உங்க அப்பன் சட்டி ஓடத்தீங்க, உங்க அப்பன் சட்டி ஓடத்தீங்க, நீ என்ன தட்டு ஓடத்தீங்கிறியா? பேச்ச பாரு, பேச்சு அதிகமா பேசுற வாயும் அதிகமா ரோட்ல சுத்துற நாயும் கட்டாய ஒரு நாளைக்கு லாரி லாடி பண்ணு சேட்டை. எவ்வளவு சேட்டை, பொம்பளை பிள்ளையில பூரா திட்டி இருக்காரு. எல்லாம் எல்லாம் கரைச்சு வைங்கக்கா, புண்ணாக்கையும் மண்ணையும் கரைச்சு வைங்க, வந்தோடனே ஊத்துவோம் அட்டி. உனக்கு இருக்குடி நடுவர் அவர்கள், நீங்க எவ்வளவு அழகா நடுவர், இந்தியாவே இலக்கியத்துல கலக்கிட்டு நடுவர், உங்களை பத்தி ஏதாவது பாராட்டுனாராங்க இல்லையே? சும்மா அந்த நடுவர் அவர்கள் இப்ப நான் பாராட்ட போறேன் பாருங்க. ஆத்துக்கு வேணும் கர்ற, இங்க நடுவர் மனசுல இல்ல கர்ற, அவர் பேச்சு ஒன்னு பற்ற பற்ற, அவர் பொண்டாட்டி அடிச்சா அவர் வாயில பொங்கு நுற. என்ன மேல கொண்டு போகும்போதே தெரியும் கீழே போட்டு உடைக்க போறேன்னு. எங்க புது பாட்டு தான் கிக்கா இருக்கும், கிக்கா பாராட்டுறேன் பாருங்க. இருண்ட இந்தியாவின் இன்வெர்டரே, ஜனநாயகத்தின் ஜெனரேட்டரே, ஏழைகளின் மினரல் வாட்டரே, குடிமகங்களின் குவாட்டரே. இப்பதான் மேட்ருக்கே வர்ற. ஆமாடுவர்களே, ஒரு பொண்ணு நடந்து போச்சுன்னு வைங்களா, எப்படி பாட்டு போட்டீங்க? அகமெல்ல நோட்டோ மெல்லோ நோட்டோ மேனிய, அதுக்குள்ள அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிரு, சைட் அடிக்க முடியுமா? நாங்க பாட்டு போட்டோம், ஒரு பிள்ளை நடந்து போனா ஜிங்கு ஜிங்கு நட்டையில் நூலி விட்டு போச்சு, நட்டையில் எப்படி பாட்டு போடுங்க பாருங்க. இப்பதான் இசைக்கலைஞர்கள் நிமிந்து உட்கார்ந்துருக்காங்க. நான்சென்ஸ். நடுவர்களே, வாழ்க்கைனா சந்தோஷமா இருக்கணும், சும்மா அழுதுகிட்டே இருக்க கூடாது. அந்த காலத்துல எவனா சந்தோஷமா இருந்திருக்கானா? பூரா பயில அழுவான். பத்த பெற வேண்டியது, பன்னெண்ட வளர்க்க வேண்டியது, பக்கத்து பிள்ளையும் சேர்த்து வளர்க்க வேண்டியது. உங்க வீட்டு பிள்ளை ஒழுங்கா பாத்தியா? கேட்டா டவுன் பஸ் நம்பர் மாதிரி வச்சிருப்பான். இது என்னது 12A, இது 12B. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க. ஆஸ்திக்கு ஒண்ணு, ஆசைக்கு ஒண்ணு, அழகு ஒண்ணுன்னு ரெண்டே பிள்ளை பத்தி எவ்வளவு ஜம்முன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்ப ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, பழசா புதுசா, பழசா எலசா, எலசா லூசா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பழைய பொண்டாட்டிக்கும் புது பொண்டாட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? சீ போங்க அப்படின்னு சொன்னா புது பொண்டாட்டி,
அடிச்சி வாயா அப்பனா அவ பழைய புள்ளாட்டி முயற்சிக்கும் பயிற்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தா அது முயற்சி அதையே பல பொண்ணுங்களுக்கு கொடுத்தா அதான் பயிற்சி மொட்டைக்கு சொட்டைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு நாமளா சாமிக்கு முடிய கொடுத்தா அது மொட்டை சாமியா பார்த்து எடுத்துக்கிட்டா அது சொட்டை புருஷனுக்கு சொட்டை விழுந்துச்சேன் பொண்டாட்டி யார் ஃபீல் பண்ணாதீங்க சந்தோஷப்படுங்க நம்மள தம்பற இனிமே எவ்வளவு பார்க்க மாட்டான் வயசான கேஸ் பாயிண்ட் நம்பர் 2 இதுக்கு சோப்பு சீப்பு கட்டிங் டைங் கலங்க ஒரு கர்மாந்திரம் மேல மாசம் 5000 ரூபாய் மிச்சம் பேரம் பேத்தி நீங்க பீச் பார்க்கன் கூட்டி போங்க இதுலயே ஏறி இதுலயே சறுக்கிக்கலாம் ஒரே ஒரு விண்ணப்பம் தான் வழுக்க தலை எல்லாரும் வாசல தலை வச்சு படுக்காதீங்க வந்த ஒரு நாளை வழுக்கணும் செத்து போயிருவான் போலீஸ் கேஸ் ஆயிரும் பெண்களுக்கு அக்கா ஒரு டிப்ஸ் சொல்றேன் உங்க வீட்டுக்கார் டெய்லி 50 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தாருனா உங்க மேல பாசமா இருக்காருன்னு அர்த்தம் 500 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தாருனா பூக்காரி அழகா இருக்கான்னு அர்த்தம் கேர்ஃபுல்லா என்ன பண்றாருன்னு பாருங்க ஆண்களுக்கு எல்லாம் டிப்ஸ் சொல்றேன் நம்ம பொண்டாட்டி வரும்போது ஸ்லிம்மா சிம்ரன் மாதிரி இருந்தாலே இப்ப சசிகலா மாதிரி ட்ரம்மா ஆயிட்டாலே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க பொண்டாட்டி குண்டாயிட்டா ஆண்கள் எல்லாம் சந்தோஷப்படுங்க ஏன் தெரியுமா இனிமேல் இந்த வடை எந்த காக்கா வேலையும் தூக்க முடியாது வெயிட்டு காக்கா ஏதாவது தூக்குமா நடுவுல நான் குண்டா இருக்கேன்னு எல்லாரும் என்ன கேலி பண்றாங்கன்னு நான் காலையில எழுந்திரிச்சு ஹாட் வாட்டர் லெமன் தேனு வாழைத்தண்டு சாறு நெல்லிக்காய் ஜூஸ் பெண்ணா எழுத்தவரை எல்லாத்தையும் குடிச்சிட்டேன் உடம்பு குறையவும்ல கரையவும்ல என் புருஷன்ட்ட போய் கேட்டேன் அதான் உடம்பு குறையவே மாட்டிங்க என்ன பண்ணேன்னு நீ பேசாம அரளி விதையை ட்ரை பண்றீங்கிறாரு எப்படிப்பட்ட புருஷ் கூட வாழ்றேன் பாத்தீங்களா உண்மையிலே நான் ஒரு பெரிய விஷயம் சொல்லட்டா நான் பொம்பளையா இருந்தா கூட எனக்கு பொம்பளை பிள்ளைய விட ஆம்பளை பிள்ளை தாங்க ரொம்ப பிடிக்கும் ஆம்பளை பிள்ளையெல்லாம் கை தட்டுங்க அக்கா காரணம் சொல்றேன் ஏன் தெரியுமா இந்த பொம்பளை பிள்ளைக்கு பாருங்க பேரன் லோலி பேத்தி லோலி ஐயா லோலி சிமிக்கி அமுக்கி ஆட்டலு மாட்டலு பட்டு போடவை நகை நட்டு போட்டால் தான் முகர கட்டையை பார்க்க முடியும் ஆனால் எங்கள் ஆம்பளை பைய தலையை களைச்சி விட்டு மூஞ்ச கழுவிட்டு வந்தாலே அழகா இருப்பாயா அடியே மன நில்லு நான் நிற்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி தபாலு போடாம கேட்பாரு என்ன செய்யும் நிற்கும் அதே அது எங்க இளவட்டம் எங்க நடுவர் மாதிரி ஒரு இளவட்ட பய இருந்தான்னு வைங்கள வீட்டில் என்ன பண்ணுவான் தெரியுமா டப்புன்னு வேட்டி எடுத்து மடிச்சு கட்டுவான் பாட்டி அல்லேக்கா தூக்கி மல்லேக்கா ஆட்டோக்குள்ள போட்டு ஆட்டோ நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு ரத்தத்தை கொடுத்து காப்பாத்துவாய் அவன் தான் ஆம்பளை சிங்கம் அந்த ஆம்பளைங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு எங்க புது பாட்டுங்கயா இந்த ஆண்கள்லாம் ஏன் அப்படி நிற்கிறாங்க தெரியுமா அப்போதான் அவங்க உங்க ஆள் கரெக்டாக செட்டாக தெரியும் திருவிழாக்கு வந்தாலும் தெரியுதா கரெக்டா இந்த கூட்டத்தில் சாந்தின்னு ஒரு பிள்ளை அறிஞ்சிருவீங்களேன் பழைய காலத்து ஆளுங்க உங்க ஆளுக்கு பாட்டு போட்டா எப்படி பாட்டு போடுவாங்க அமைதிக்கு பெயர் தான் சாந்தி அவங்க அம்மா 4 மாசத்துல எடுத்தா வாந்தி அப்படி போடுவீங்க பட் நாங்க அப்படி கிடையாது லாலா கட சாந்தி உன்ன போவேனே நானே நீ லாலா கட சாந்தி உன்னாலே நான் பூண்டி பாலா பலபலத்த பாலா பொலிய சவுண்ட் நல்லா வச்சுருக்கேன் உனக்கு அஞ்சு ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டும் பொம்பளை பிள்ளைய பிறந்த நம்மள மாதிரி கஷ்டப்பட வேணாம் நடுவர்களே நான் என்ன சொல்றேன் தெரியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட சொன்னது எங்களுடைய புது படங்கள் தெரியுமா உங்களுக்கு நீங்க பாகுபலின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்துல ரெண்டு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த சீன் தெரியுமா டக்குன்னு இப்படி கையை வைப்பாரு யாரு ஹீரோ கப்பல் உடஞ்சிரும் டக்குன்னு இப்படி கையை வச்சோடனே அப்படியே தேவசேனா யாரு அந்த அனுஷ்கா அப்படி சங்கு சங்குன்னு அந்த கையில ஏறி நடந்து போவாங்க அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வீட்டில் போய் என் புருஷ்கிட்ட சொன்னேன் அத்தான் அப்படி டக்குன்னு கையை வச்ச உடனே தேவசேனா இறங்கி நடந்து போகிறாங்க நீங்கள் எப்படி நம்ம வாசப்படிக்கிட்ட கையை வைங்க நான் உங்கள் கையில் இறங்கி நடந்து போகிறேன்னு அதுக்கு அவர் சொன்னார் அது தேவசேனா நீ கோயில் யானை நான் செத்து போயிட வேண்டிங்கிறாரு அதில் இன்னொரு சீன் டாப் சீனுங்கய்யா என்ன சீன் தெரியுமாங்கய்யா ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்துடும் அப்போ ஹீரோ உள்ளே வருவார் உள்ள வந்தவனே தேவசேனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்பாரு பெண்கள் மேல் கை வைத்தான் அதனால் விரல்களை வெட்டி விட்டேன் அப்படின்னு ஒய்ஃப் சொல்லுவாங்க யாரு அனுஷ்கா சொல்லுவாங்க உடனே ஹீரோ சொல்லுவாரு தவறு தங்கையே தவறு வெட்ட வேண்டியது கைகளை அல்ல தலையை வெட்டுவார்
கையை கைய பொம்பள பிள்ளை வச்சா வெட்டுங்கடா கொல்லுங்கடா அப்படினு சட்டம் போடுறதுக்கு சொல்லி கொடுத்ததே நாங்க நடுவர்களே எங்க பாட்ட வந்துகிட்டு நல்லா இல்ல நடுவர்களே இன்னைக்கு வாழ்க்கை எவ்வளவு கஷ்டத்துல ஓடுது தெரியுமா நடுவர்களே இப்ப கூட கிளம்பி வாறேன் எங்க மாமியார் என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுதுக்கா லிப்ஸ்டிக் போடுறா மேக்கப் போடுறா வெளியில போறா அப்படினு திட்டுது எனக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது பட் நான் அழல கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது பட் நான் அழல ஏன் தெரியுமா ஏன் அழுதா மேக்கப் களைஞ்சிருது எங்க மாமியார் வரும்போதே பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு இல்ல இப்ப நீ மேக்கப்ல தான் இருக்கியா ஆமா மேக்கப் போட்டுமே இப்படி தான் இருக்கியா சரி 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 என்னைய பொண்ணு பாக்க வரும்போது அஞ்சு கண்டிஷனோட வந்துச்சு எனக்கு வர போற மருமக அழகா இருக்கணும் செகப்பா இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட கூடாது அஞ்சு கண்டிஷன் போட்டுச்சு பதிலுக்கு நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன் நான் போற வீட்டுல மாமியா போட்டால தான் இருக்கணும் உசுரோட இருக்க கூடாது நான் எப்படி ஆளு நடுவர்களே ரெண்டு பல்லு வலிக்குது சொத்தையா இருக்குன்னு நேர டாக்டர்கிட்ட கூட்டு போனேன் டாக்டர் பார்த்தாரு ஒரு பல்லு பிடுங்க ₹500 ரெண்டு பல்லு பிடுங்க ₹1000 பிடுங்கிறட்டான்னு கேட்டாரு நான் டாக்டர் காது கிட்ட போய் சொன்னேன் டாக்டர் ₹5000 தரேன் நாக்கை சேர்த்து பிடுங்கிருங்க ரொம்ப உசுறு எடுக்குது மனிதனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் கடவுளுக்கே அர்ச்சனை கிடையாதுங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் உண்மையில எங்க நீங்க என்ன நினைச்சாலும் போங்க என்னை யாரெல்லாம் டிவியில பாத்திருக்கீங்க கை தூக்குங்க உன்னை நேரிலே பார்க்க முடியல உன்னை டிவியில வர பாப்பாங்க நடுவர்களே உண்மையிலே எல்லா ஷூட்டுக்கு நான் என்ன செய்வேன்னா என் ஊர் சிவகாசி சென்னைக்கு நான் எல்லாமே ட்ரெயின்ல தான் போவேன் ட்ரெயின்ல பெரிய வசதி இருக்கு என்ன தெரியுமா டிக்கெட் எடுக்க தேவையில்லை எவனும் கேட்க மாட்டான் மடுக்கணும் அப்படி வித்தவுட் கிடையாது போவேன் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னாக்கா நிஜமாக்கா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல கதவே திறக்க மாட்டாளுங்க இந்த பாடியை பார்த்து எந்த லேடி இடம் கொடுக்க மாட்டேங்கிறியா உன் ட்ரெயினா உன் புடிச்ச ட்ரெயினா அகலமா உட்காந்துக்கிட்டு இருக்கு அஞ்சு பேர் சீட்ல ஒரு பொம்பளை உட்காந்துருக்கா ஆனா சத்தியமாக சொல்கிறேன் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து நின்றால் எழுந்து இடம் கொடுப்பது எங்களுடைய ஆண் சிங்கங்கள்ங்க உண்மையிலே ஆண்கள் தான் எழுந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி இடம் கொடுப்பாங்க உண்மையிலே எனக்கு அந்த 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 இறக்க குணம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டால் சத்தியமா ஆண்கள்கிட்ட இருக்கு நான் அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது நடுவர்களே இப்ப என்னையுமே எடுத்துக்கோங்களேன் இப்ப நீங்க பாக்குறீங்களா இதான் ஒரிஜினல் பேஸ்கட் இதுக்கு மேல நமக்கு பெயிண்ட் அடிக்க தெரியாது பட் நம்மள விஜய் டிவில டிஞ்சரிங் பிஞ்சரிங் அடிச்சு கப்புன்னு அழகா ஏத்திட்டான் அந்த அழகான மேக்கப் போட்டோ எடுத்து என் புருஷனுக்கு வால்பேப்பர்ல வச்சு கொடுத்துருக்கேன் வால்பேப்பர்ல உன்னுடைய முகத்தை போட்டோ எடுத்து உன் புருஷனுடைய செல்போன்ல ஆண்ட்ராய்டு செல்லு பதிவு பண்ணிருக்கேன் வால்பேப்பர்ல என் மேக்கப் போட்டதா இருக்கு 1.5 வருஷம் ஆச்சு மனுஷன் மாத்தல அந்த படத்தை உன்னுடைய வீட்டுக்காரர் 1.5 வருஷமா இன்னும் மாத்தவே இல்லை ஆமா எவ்வளவு பாசம் பாத்தியா அந்த ஆளுக்கு மாத்த தெரியாது பேசாம இருங்க அருமையான மனுஷங்க அவரை மாதிரி ஆளை நீங்க பார்க்கவே முடியாது டிவியில உட்காந்து ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறாரு ஜல்லிக்கட்டுல மாடு பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்றாரு ஏ காலப்புடி வாழப்புடி புடி புடினாரு நான் சொன்னேன் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம நேர மைதானத்துல போய் ஒரு மல்லுக்கட்டு கட்டலாம்ல என்ன அதுக்கு என்ன பார்த்து சொல்றாரு கட்டின மாட்டே அடக்க முடியல அவ கட்டாத மாட்டை அடக்க சொல்றான் இப்படி கோபமா இருக்கிற ஆண்களை சமாதானம் கூல் பண்ணணும் எங்க பாட்டு வேணுவர்களே போன வாரம் பாத்தீங்கன்னா கரண்ட்டும் கட்டின புருஷன் ஒண்ணுக்கா எப்ப வேணாலும் வருவாங்க எப்ப வேணாலும் போவாங்க போன வாரம் இட்லியை வச்சுட்டு சட்னி இருக்கேன்னு கரண்டையும் காணும் கட்டின புருஷனையும் காணும் களத்துல நானே இறங்கி இந்த பாடியை வச்சுக்கிட்டு ஒரு தேங்காய் சேர்த்து அம்மியில வச்சேன் பாருங்க அப்படி புது பாட்டு ஓடி வந்துச்சு கை வலிங்கிது கை வலிங்கிது மாமா ஒரு கை பிடிக்கணும் அம்மி அரைக்கணும் ஆமா அம்மி இழுத்து அரைக்கிற போது கை பழுத்து இருக்குது பாரு நீ அழுத்தமான ஆளே டக்குனு முடிச்ச முன்னாடி வந்தாரு அம்மி அரைச்சிடனா இருக்கிறே மாமா அடி அதுக்கு போய் அழுக்கிறியே ஏமா நாங்க ஒன்னாகத்தான் சேர்ந்து நாங்க அம்மி அரைச்சத எழுத்து விடுக்காரன் பாத்துட்டான் மறுநாள் அவங்க வீட்டு மிக்சிய உடைச்சிட்டான் இனிமே அரைச்சா சசிகலா விட்டு அம்மி மாதிரி தான் அரைப்போம்னு அப்ப எவ்வளவு எங்க புது பாட்டு எனர்ஜெட்டிக்கா இருக்கு இந்த பக்கம் இருந்து சத்தமும் கை தட்டி எங்க பாட்டை கேட்டவனதான் வருது வருதுல தங்கம் நல்லா கை தட்டி தங்கம் அப்பதான் நடுவர் பேமெண்ட் தருவாரு நடுவர்களே வாழ்க்கை என்ன அப்படி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் ஆனா இந்த ஊர்ல வந்தவன விசாரிச்சா யாருக்குமே சரக்கு பழக்கமே கிடையாது யாருக்குமே தண்ணி அடிக்க மாட்டாங்களாம் பீடி தம்மு நோ சுத்த பிள்ளைங்க ஏன் தெரியுமா சொந்தத்தை போடுவான் பங்கு சுறுசுறுப்பான ரசிகர்கள்னா அதான் என் கொங்கு அப்படிப்பட்ட மண்டலம் அப்படிப்பட்ட ஆட்கள் தண்ணி போட மாட்டாங்க ஆனால் எங்கள் ஊரில் ஒருத்தர் அவர் பேர் குப்புசாமி புதுசாக கல்யாணம் முடிச்ச பொண்டாட்டி சரசு குடிச்சிட்டு இருந்து அடிச்சார் அந்த பிள்ளை கோச்சிட்டு போய் உங்க அம்மா வீட்டில் இருந்துருச்சு சரசு வா சரசுவான்னு கூட்டார் அந்த பிள்ளை வரல உடனே இவன் டென்ஷன் ஆகி ஃப்ரெண்டு கிட்ட சொன்னான் ஏ பொண்டாட்டி அங்கேருந்து வரமாட்டேங்கிறாடான்னு ஃப்ரெண்டு ஐடியா கொடுத்தா நீ குவாட்டர் தானே அடிச்ச ஃபுல்லா அடி அடிச்சுட்டு நேரம் மாமனார் வீட்டுக்கு போ மாமனார் வீட்டுக்கு போய் ரெண்டுல ஒன்று கேளு என்னையா பொண்ணு அனுப்புறியா இல்லை நான் உனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டான்னு பயமுறுத்து வக்கீல் நோட்டீஸ் நான் பயந்துக்கிட்டு மாமனார் பொண்ணு அனுப்பிடுவான்னு நம்மளால் ஃபுல்லாக போட்டான் நேரம் மாமனார் வீட்டுக்கு போனான் மாமா எனக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும் அம்மா சொல்றா மாமா எனக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும் அம்மா குட்டியார் நாயே மாமா எனக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும் சொல்றா
ஒண்ணு ஏன் முண்டாட்டி அனுப்பு இல்ல ஓ முண்டாட்டி அனுப்பு வீட்ல சோறா நம்மால எவ்வளவு விவரமா இருக்கான் பாருங்கடவர் எங்க ஊர்ல இன்னொருத்த இருக்கான் அவனும் அவனும் ஃபுல் குடியா இருந்தான் அவன் நல்லவன் குடிச்ச உடனே பொண்டாட்டி நான் வந்துருச்சு வீட்டுக்கு போயிட்டானக்கா வீட்டுக்கு போய் பாராட்டுறான் செல்லக்குட்டி புச்சுமா சம்மனுக்கு முன்னு தூக்குற இன்னைக்கு தான் குடிச்சியான்னா அவன் சப்பு நிறைஞ்சு மூதை ஓவிடு ஏத்து விடு ஏத்து விடு பொண்டாடி போய் சம்முன் இருக்கோ கும்முன் இருக்கன்னு ஊத்திக்கின்னு கடிச்சிக்கவா ஏ கடிச்சிக்கின்னு ஊத்திக்கவா போத்திக்கின்னு படுத்துக்கவா ஏ படுத்துக்கின்னு போத்திக்கவா ஒரு ஏழைய பத்தி நாங்க பாடி இருக்க மாட்டவர்களே எங்க இதுல பாட்டு எப்படி சொல்லலாம் நடுவரவர்களே வாழ்க்கைனா ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும் நல்ல தமிழும் இன்றைய தினம் புதிய திரை இசை பாடல் இருக்குமா ஆமா தமிழ் தமிழுக்கு என்ன பஞ்சமா ஆமா நடுவரவர்களே தமிழுக்கு என்ன பஞ்சமா வயிறு கவி பேரரசு வைரமுத்து ஒரு பாடல் கொடுத்தாரு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு மெட்டு போடு மெட்டு போடு தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது நெட்டு போடு எத்தனை பகைகள் கண்டோம் எத்தனை எத்தனை தடைகள் கண்டோம் அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு எப்படி போடுறவர்களே இந்த இந்த காலத்து படத்துல அந்த காலத்து படத்துல தான் வசனங்கள் நல்லா இருக்கு எங்க படத்துல வசனங்கள் இல்லைன்னு கூட நிறைய சொல்லலாம் சிவாஜி கணேச வசனம் சொல்லுவாங்க ஏ கிஸ்தி திரை வரி வட்டின்னு அதே மாதிரி புது படத்துல ஒரு பெரிய வசனம் இருக்கியா விஐபி பட்டதாரி வேலையில்லா பட்டதாரியில தனுஷ் வந்து அந்த எதிரியை பார்த்து பேசுவான் பாருங்க பணக்காரங்க ஸ்ட்ரைட்டா சீட்டை பிடிச்சிடுறாங்க அதுக்கு பேசுவாரு ஏண்டா வெள்ளப்பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க ஒப்பன் பணக்காரன்ற ஒரே காரணத்துக்காக நோகாம நேரடியா முதலாளி சீட்டுக்கு வந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10th வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சி இந்த குரூப் எடுத்தா பாஸ் ஆக முடியாதுன்னு ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இன்ஜினியர் குரூப்லான கஷ்டமான குரூப் எடுத்து பிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன் மேக்ஸ்க்கு ஒரு டியூஷன் வச்சு ரோட் ரோடா அலைஞ்சி அதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம பெத்தவங்கள ரோட் ரோடா அலைய வச்சு பப்ளிக் எக்ஸாமுக்கு நைட் எல்லாம் பிளாஸ்க்ல வச்சு டீ ஆத்தி குடிச்சு காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு பாஸ் ஆகி மார்க் வாங்கி டிஎன்பிசி எக்ஸாமுக்காக 2 மாசம் படிச்சு அதுல வர்ற கட்டா யூஸ் ஆகாம போய் அம்மா அப்பா நகைய அடகு வச்சு காலேஜ்ல சேர்த்து விட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் உள்ள அரியர் எல்லாம் 4th இயர்ல க்ளோஸ் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள வேலைன்னு கால் எடுத்து வச்சா இந்த சொசைட்டி எனக்கு வேலை இல்லைன்னு என்ன செருப்பால அடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் வேலைக்காக ரோட் ரோட அலைஞ்சி வீட்டுல தண்டமா உட்கார்ந்து ஒரு உருண்ட சோறு உள்ள போகும்போது எங்க அப்பா என்ன தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு சொல்லும் போதெல்லாம் உள்ள போன சோறு வயிற்றுக்குள்ள சிக்கி சிக்கி எனக்கு வலிச்சு வலிச்சு நான் அழுகும் போது எங்கேயோ இருந்து ஒரு புண்ணியமா ஒரு நல்ல வேலை கொடுக்கும் போது அதையும் தட்டி பறிக்க நினைக்கிற உன்ன மாதிரி புறம்போக்கு முன்னாடி நின்னு உன்னையும் சமாளிச்சு நிக்கிறனே நான் தாண்டா வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிர் இருக்குண்டான்னு கேட்பாரு எவ்வளவு பெரிய வேலை விஷயத்த எவ்வளவு அப்படி இளைஞன் மனசுல தொட்டு எடுக்கிற மாதிரி சொன்னமாண்டவர்களே காதல்னா கெட்ட வார்த்தை பிள்ளைய காதலிக்க கூடாதுன்னு சொல்லுங்க கிடையாதுங்க காதலிக்கணும் எதை காதலிக்கணும் தெரியுமா அம்மாவை காதலிக்கணும் அப்பாவை காதலிக்கணும் கல்வியை காதலிக்கணும் கல்லூரியை காதலிக்கணும் ஏங்க இந்த தேசத்தின் மண் என்னுடைய இந்திய தேசம் என்று என் இந்திய தேசத்தை காதலிக்கணுங்க காதல்னா தப்பா நினைக்காதீங்க காதல் என்பது 4 உதடுகள் போடும் முத்தம் அல்ல 2 இதயங்கள் பேசிடும் சத்தம் யா அந்த காதலை பத்தி நாங்க பாடணுமே காதல் வைபோகமே நட்பு இன்னைக்கு இந்த கோவில் திருவிழாவே அம்மனுக்கு எடுத்திருக்காங்களே ஒரு பெரிய நட்பு வட்டாரத்தை நான் என் கண்ணால பாக்குறேன் நட்பு என்பது என்ன தெரியுமா கண்மூடும் நேரத்தில் சேர்வதல்ல நட்பு கண்மூடும் நேரத்தில் சேர்வதல்ல நட்பு கண்மூடும் வரை சேர்ந்தே இருப்பதுதான் நட்பு சபா சபா அப்படிப்பட்ட நட்பை பத்தி பாடிருக்கோம்ல
பந்தம் என்ன சொந்தம் என்ன போனால் என்ன வந்தால் என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லே பாசம் வைக்க நேசம் வைக்க தோளன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்கார யாரும் இங்கில்ல உள்ள மட்டும் நானே என் உசுர கூட தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவே என் நண்பன் போட்ட சோறு எதமும் தின்னே மாறு நட்பை கூட கற்பை போல எண்ணுவே சோலை விட்டு சொர்க்கம் தொட்டு தாளம் பட்டு ஆழம் விட்டு அத்தனைக்கு வானம் பாடி நான் தானே எப்படி பாட்டு பாடுற நடுவர்களே அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு பாட வேண்டியது இருக்கு நடுவர்களே வாழ்க்கைனா கொஞ்சம் ஜாலியா இருக்கிறது இதே நட்பை வைத்து தான் ஒரு பாடல் நான் ரொம்ப நாளாச்சு நாமக்கல்ல நான் பட்டிமன்றம் பேசி இலங்கை தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் இன்றைய தினம் இந்த பாடலை தான் தங்களுடைய தேசிய கீதமாகவே பாடிட்டு இருக்கிறான் நட்புக்காக எந்த பாட்டு தெரியுமா ஊமை விழிகள் என்ற படத்துல ஆபாவானம் எழுதிய பாடல் அந்த பாடல் தான் இந்த நிமிட வரை ஈழத் தமிழர்கள் தங்களுடைய தேசிய கீதமாக பாடிட்டு இருக்கிறான் ஒரே ஜாதிக்காரன் கிடையாது ஒரே மதத்துக்காரன் கிடையாது பாடுறவன் அத்தனை பேரும் ஒட்டுமொத்த ஈழத் தமிழர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறான் இந்த பாடல் நமக்கே கொஞ்சம் ஒரு சூடு சொரணையெல்லாம் கலப்பும் இல்லாதவனுக்கும் சில வரிய படி பாடி பாடு பாடி காட்டுறேன் தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா தமிழர்கள் இந்த நிமிடம் வரை தேசிய கீதமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய புது பாட்டு அல்லவா இது இந்த பாட்டுக்கே அடிப்படை நட்பு தானே ஆமாண்டவர்களே நாம எல்லாருமே தமிழண்டா அந்த நட்பு ரீதியில தான் உண்டாகிறான் ஆமாண்டவர்களே நடுவுல நிறைய பிரச்சனை வரும் இப்ப எங்க இளைஞர்கள் சாமானமா நீங்க ஏமாத்த முடியாது தெரியுமா ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணாங்க போன் பண்றான் செல்ல குட்டி எங்கடா இருக்க உடனே அவ நான் இப்போதான் ஜாய் ஆலுக்காஸில் ஒரு வைர நெக்லஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு என் காரில் வந்து என் பங்களாவில் கால் வைக்கிறேன் நீ கால் பண்ணுறேன்னா உடனே அவன் நான் ரொம்ப பீத்தாத 13 நம்பர் பி டவுன் பஸ்ஸில் உன் சீட்டுக்கு நேரம் பின்னாடி தான் உட்காந்துருக்கேன் ரொம்ப பீத்தாதன்னா ஏன்னா எங்கள் பிள்ளைகளை வந்து ஆண் பிள்ளைகளை சாமானியமாக ஏமாற்ற முடியாதுங்க இன்னைக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது உண்மையிலேங்க ஒரு நாள் நைட்டு 12 மணிங்க தொப்பக்கடினு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள புதுதான் தப்படின்னு உளுந்தான் பாருங்க புருஷனை முன்னாடி தூக்கி ரெண்டு தூணில் கட்டிட்டான் கட்டி வாயிலெல்லாம் துணியை வச்சுட்டு எல்லாத்தையும் சுருட்டிட்டான் சுருட்டும் போது அந்த பொம்பளை வாயை காட்டுச்சு ஏன் வாயை துணி எடுங்க உனக்கு நான் துணி எடுப்பேன் நீ கத்தக்கூடாது கத்த மாட்டேன் துணி எடுத்தான் என்ன அப்படின்னா அவரை விட்டுறியான்னு அழுதுச்சு உன் புருஷனை ஒன்றும் செய்ய மாட்டேம்மா நான் போயிருவேமான்னுச்சு அப்படின்னா உடனே அதுக்கு அந்த பொம்பளை சொல்லிச்சு அது இல்லைப்பா என் புருஷன் வர்ற நேரம் ஆச்சு அவனை அவுத்து விடுப்பா எவ்வளோ பிரச்சனை நாட்டில் நடக்குது தெரியுமா நடுவர்களே ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவர் சென்னைக்கு போயிட்டாரு இந்த சரக்கு எல்லாம் வாங்குறதுக்கு போயிட்டாரு பல சரக்கு கடை வச்சிருக்காரு மளிகை கடை வச்சிருக்காரு தெளிவா சொல்லணும் அந்த கடைக்கு சரக்கு வாங்குறக்கா போயிட்டாரு நான் வீட்டுல இருந்தேன் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுக்கா ரொம்ப போர் அடிச்சிச்சு நான் பார்த்தேன் என் புருஷன் வரல பக்கத்தில் கமலாக்கா கமலா அக்கன ஒரு அக்கா இருக்கு அந்த அக்கா எங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு போயிட்டாரு என் பொண்ணு வேற ஹாஸ்டலில் இருக்கா ரொம்ப போர் அடிக்குது செத்த வாங்கலையும் பேசிக்கிட்டே தூங்கலாம்னு அதுக்கு அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கு இதே வேலையாக போச்சு போன வாரம் நீ ஊருக்கு போயிட்டேன் புருஷன் கூப்பிட்டா இன்னைக்கு நீ கூப்பிட்ற அப்படிங்குது எவ்வளோ பிரச்சனை பாருங்க ஆனால் உண்மையில் இங்கெல்லாம் பெண்கள்லாம் அழகாக சேலை கட்டி மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் சென்னையில் போய் இறங்கி பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல் கை இந்த பக்கம் ஒரு அக்காவுக்கு கையே இல்லை நான் கேட்டேன் என்னக்கா ஒரு பக்கம் கையை காணனே வாசு சாஸ்திரப்படி ஈசானி மூலம் காலியாக தான் இருக்குமா நீ உன் ஜோலியை பாருங்கதியா ஆகவே இன்னும் ஒரு நிமிடம் தான்
நடுவரவர்களே இந்த வாழ்க்கையில நிறைய நாங்க புது விஷயங்கள் நிறைய சொல்லி இருக்கோம் நடுவரவர்களே இதல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்கணும்னு அருமையான சுஜாதா என்ற எழுத்தாளர் 10 கட்டளையில சொல்லி இருக்காரு அந்த 10 கட்டளையோட நிறைவு செய்கிறேன் கட்டளை எண் 1 இளைஞனே ஒன்று கடவுள் மேல் நம்பிக்கை வை அல்லது உன்னுடைய உழைப்பின் மேல் நம்பிக்கை வை கட்டளை எண் 2 அம்மா அப்பா சொல்ற சின்ன சின்ன வேலைகளுக்கு செவி கொடு கடைக்கு போய்டுவான்னு சொல்வாங்க தண்ணி மோந்துடுவான்னு சொல்வாங்க சொல்லக்கூடிய வேலைகளுக்கு உன்னை செவிலை கடனா கொடு கட்டளை எண் 3 எப்பொழுது 3 மணி காட்சிக்காக உன்னுடைய கல்லூரி படிப்பை தடை செய்து விட்டு ஓடி வராதே கட்டளை எண் 4 தினமும் 4 பக்கமாவது படி நிச்சயமாக அதில் காதல் கதை இருக்கவே வேண்டாம் கட்டளை எண் 5 அப்பாவின் பாதுகாப்பில் வாழும் நீ ஒரு நாளைக்கு 5 ரூபாய்க்காவது மூடை தூக்கி சம்பாதித்து பார் அப்பொழுதுதான் உன் தந்தையின் முதுகெலும்பின் வலி என்ன என்று உனக்கு தெரியும் கட்டளை எண் 6 6 அறி கொண்ட இளைஞனே கூட இருக்க நண்பன் வாடா அவர் கட்டிங் அடிக்க போன் கூப்பிட்டா 5 அறி கொண்ட நாய்க்குட்டி போலோடாமல் 6வது அறி கொண்டு சிந்தி நான் செய்வது சரியா இல்லை தவறா என்று சிந்தி கட்டளை எண் 7 7ஆம் நாளால் ஞாயிற்றுக்கிழமை நீ கஷ்டம் என்று நினைக்கும் உடைய பாடங்களை எடுத்து படி அதுதான் வாழ்க்கை உயர்த்தும் கட்டளை எண் 8 அம்மா அப்பா கட்டிய வீட்டை ஒரு நாளைக்கு 8 முறை சுற்றி வா ஏன் தெரியுமா அதில்தான் தாயின் கண்ணீரும் தந்தையின் வியர்வையும் கலந்திருப்பது உனக்கு தெரியும் கட்டளை எண் 9 இளைஞனே இரவு 9 மணி ஆனவுடன் வீடு வந்து சேர்ந்து விடு அப்படி நீ சேர்ந்து விட்டால் இந்த நாட்டில் நடக்கிறதே பாலியல் பலாத்காரம் அது இல்லாமல் இந்தியா ஒரு பூஞ்சோலையாக மாறட்டும் கட்டளை எண் 10 கட்டளை எண் 10 இளைஞனே 10 நிமிடமாவது உன் தாய் தகப்பன் முகம் பார்த்து பேசு இது சரி இது தவறு இது வேண்டும் இது வேண்டாம் இது நல்லது இது கெட்டது என்று பேசு என்று அந்த 10வது கட்டளை நிறைவேறுகிறது நடுவர்களே நல்ல வாய்ப்பு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்